ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன விழிப்புணர்வு. இன்றைக்கி August 5, 2021. இன்றைக்கி சாயந்தரம் ராமநாடு ஒரு சின்ன வேலையாக போயிட்டு வந்தோம். வர்ற வழியில் ஒரு நாலு மணி இருக்கும். நம்ம அந்த ரொம்ப நாள் கனவு, இந்த பாலம் எப்போ போட்டு முடிவாங்கன்னு தெரியல. அதனால் ரொம்ப எல்லா மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் அங்கிட்டு வரும்போது, நம்ம ராமநாட்டுலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் போகிற பாதை வந்து ஒரு கார் ஒன்று பள்ளத்துக்குள்ள இப்படி கவுந்த மாதிரி கிடந்தது. நான் என்னடாதுன்னு சொல்லிட்டு ரைட்டில் போய் ஏறி வண்டி நிப்பாட்டிகிட்டு வந்து பார்த்தா கார் உள்ளே ஒரு ஜஸ்ட் நாங்கள் வரக்கு ஒரு ஆஃப் ஒரு 4.5 மணி இருக்கும், உள்ளே கிடக்குது. டிரைவர் வந்து வெளியில் நிற்கிறாப்ப ஒரு சின்ன காயத்தோடு நிற்கிறாங்க. ஆர்எஸ்மோட வண்டி பால்சாமி அவர் தான் ஓட்டுநருக்காக கொடுத்துருக்கு. என்னென்னு கேட்டோம், அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை சார், அதில் வந்து எதுவுமே இல்லை, ஒரு டப்பா கூட போட்டு அடைக்கல. நம்ம அந்த ரோட்டில் போயிருப்பீங்களா, பார்த்துருப்பியா, மேடு பள்ளமாக இருக்கும், என்ன இருக்குன்னே தெரியாது, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். ஆனால் அதே மாதிரி தான் இன்றைக்கி இருந்திருக்கு. ஆனால் அது பெரிய பள்ளம், எப்படியும் ஒரு 6 அடி இருக்கும் பள்ளம். பார்த்துக்கங்க காரு, அந்த காரு பின்னாடி நான் இந்த வீடியோவில் வரும் கார் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் அவட்ட போய் கேட்டோம், ரொம்ப ஆதங்கத்தில் வந்து ரொம்ப இது பண்ணி. நம்ம அதே இதில் நம்ம யாராவது போயிருந்து அவர் டிரைவராக இருக்கு, ஒரு ஆள் டிரைவர் அவர் தப்பிச்சிட்டார், வெளியே வந்தார், எப்படியே வெளியே வந்தார். அப்புறம் கிரெயின் மூலம் வந்து காரை வந்து வெளியே எடுத்துட்டாங்க. இதே ஒரு ஓமனியாக இருந்தால் ரொம்ப அடிபட்டிருக்கோம். நம்ம ஒரு ஆளுக்கும் நிறைய பேர் அந்த சைடு போவாங்க வருவாங்க, அடிக்க ரொம்ப உயிர் சதம் கூட ஆயிருக்கும், அந்த அளவுக்கு கார் விழுந்துருக்கு. அதிகாரிலாம் ஏன் இவ்வளோ கேர்லஸ் இருக்காங்கன்னு தெரியல. இந்த வேலை எப்போ முடியும், அது ஒரு கனவாக இருக்குது. இந்த வேலையும் சீக்கிரம் முடிக்க மாட்டேங்கிறாங்க. சுற்றி போகிறது ரொம்ப சிரமம் தான். இது சுற்றி போனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் சுற்றி வரும்போது தெரியுது. அதிகாரிகள் கவனத்திற்கு இந்த ரோடு வேலையை டக்குன்னு முடிங்க, இல்லைன்னா மக்களுக்கு போகிறதுக்கான சேஃப்டிக்கான ஒரு வழியை பாருங்கள். ஒரு பெரிய பள்ளம் தோண்டி வச்சுருக்கீங்க, ஒரு ட்ரம்மு வைக்கலை, அது வைக்கலை. மக்களும் கொஞ்சம் பார்த்து அந்த பக்கம் போயிட்டு வாங்க. இது போகும்போது இப்போ மேடு பள்ளம் மாதிரி தான் தெரியும், ஆனால் கிட்ட போய் பார்த்தா நேரத்தில் ஒரு பெரிய பள்ளம் கிடக்குது தெரியுது. அதேமாதிரி கிழக்கிலேருந்து போகும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த ரைட் சைடில் இறங்கி போவோம். ரைட் சைடில் இறங்கி போவோம், ஆனால் ரைட் சைடில் ரொம்ப இப்போ வேலை பார்க்க தோண்டி தோண்டி வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடாக போங்க, அங்கிட்டிருந்து வரும்போது ரைட் சைடில் வாங்க. ஏன்னா அங்கிட்டு வரும்போது லெஃப்ட் சைடில் வராதே, நல்லா புரிச்சுங்க. அங்கிட்டிருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் உள்ள போகிற பாதை, ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு போஸ்ட் கோட் இருக்கும், அந்த இடத்துல தான். நம்ம ஊர்லேருந்து போகும்போது ரைட் சைடுக்குள்ளே இறங்கிறாதீங்க, அதுக்குள்ளேயும் அந்த பள்ளம் கிடக்குது. நிறைய பேர் இந்த ஊருக்குள்ளே சக்கரக்கோட்டை கம்மாவளி ஊருக்குள்ளே போய் போகிறாங்க. அந்த ஊருக்குள்ளே போகிறதும் உள்ளே போய் பெரிய டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு அந்த ரோடும் ரொம்ப மேடம் பள்ளமாக கிடக்கு. சுற்றி போகிறதுக்கு வந்து டைமிங் வேஸ்ட் ஆகுது. சுற்றி போனால் சேஃப்டி தான், இருந்தாலும் நம்ம மக்கள் இந்த ரோடை யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காண்டி பதிவு. தேங்க்யூ சார். வணக்கம். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு வந்து வான்மணி ஒரு கண்டிஷனான ஒரு பேச்சு இதுன்றோம். ஒரு நல்ல முறையில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து தாவுகளை தோண்டி போட்டு எந்த ஒரு ட்ரம்மும் கிடையாது, ஒரு அணைக்கட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த பாலத்தில் வந்து எந்த அதிகாரியுமே கண்டுக்கிறலை. இதை வந்து சரியான முறையை நடவடிக்கை எடுத்து வர போகிற பொண்ணு ஆம்பளை பிள்ளைலாம் விழுந்து தாவில் விழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த தாவை தோண்டி போட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இது என்ன ஒரு அதிகாரிகள் வந்து நெடுஞ்சாலைத்துறையில் கேட்கக்கூடாதா? ஏ ஏன் இப்படி பண்ணுறாங்க? என்ன ஏன் இந்த பாலத்துக்கு இது பண்ணுறாங்க? அந்த கான்ட்ராக்டுக்காரை பண்ணக்கூடாதா சொல்லுங்க. ஏ இது வந்து சரியான முறை இல்லை சார். இது நல்ல முறையான ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த நடவடிக்கையை வந்து கண்டிப்பாக இதை பயன்படுத்தி சரியான ஒரு தாவு, ஒரு சின்ன குழந்தையில் விழுந்தால் கூட ஒரு மரணத்துக்கு ஒரு உயிரை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நிலைமை வந்துகிட்டு இருக்கு. ஏன் அதை வந்து நெடுஞ்சாலைத்துறையில இருந்து ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாது? எதுக்கு பண்ணக்கூடாது? அப்போ அவங்கவுங்க பூரா லஞ்சம் வாங்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஏ யாருமே கண்டுக்கிறல. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த இடத்த வந்து உடனே ஸ்மார்ட் பண்ணி இந்த இடத்த பாலத்தை பிரிச்சுக்கிட்ட வந்து இதை உடனே நடவடிக்கை எடுத்து உடனே அதிகாரியை பூரா வந்து இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும். வந்து இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்குது. அந்த டிரைவர்கிட்ட நாங்கள் போய் கேட்டோம், அவர் இந்த மாதிரி பேசிட்டாரு. அவர் டிரைவர் வந்து ரொம்ப மனவேதனையில் இருக்கார் போல தெரியுது. வண்டியிலையும் கொஞ்சம் லேசாக அழிபட்டுருக்கு. அந்த வண்டி எடுக்கும்போது பக்கத்தில் தான் நின்றேன். அதனால் ஒரு சின்ன சின்ன காயத்தோடு தப்பிச்சிருக்காரு. நல்ல உயிருக்கு ஒன்றும் சேதம் இல்லை. இந்த அளவுக்கு வந்து விழுதுண்டா பெரிய ஆபத்து நடந்திருக்கும். நல்ல இறைவன் காப்பாற்றிட்டோம். ஓகே, கவனமாக இருந்துக்கிறேங்க எல்லோரும் சார்.